வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறத பற்றி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம வந்துட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ மொபைல் பேங்கிங் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா, கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐடிபிஐ இன்டர்நெட் பேங்கிங் அப்படி நீங்கள் டைப் பண்ணாலே வரக்கூடிய ஃபஸ்ட்டு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு லாகின் அப்படின்ற பாருங்க, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பேஜை வந்துட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, என்னோடய பேஜை வந்துட்டு நான் லாகின் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து மொபைல் பேங்கிங்கை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்கை நீங்கள் லாகின் பண்ணதும் உங்களுக்கு பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே டாப்பில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் தான் ரிக்வெஸ்ட் அப்படின்னு பாருங்க, இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் பார்த்துக்கோங்க. இதில் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபுல் டீடைல்ஸ் இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை செக் புக் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பேங்க்கு போய் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்க தேவையில்லை, இங்கேருந்தே நீங்கள் வந்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் ரிஜிஸ்டர் ஃபார் மொபைல் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபோர்த் ஆப்ஷன், இது மூலமாக தான் நம்ம வந்து மொபைல் பேங்கிங்கை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஆப்ஷனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களோட ஜெனரேட் ஓடிபி அப்படின்ட்டு பாருங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணதுமே உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ஜெனரேட் ஆகும். அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பாஸ்வேர்டை வந்துட்டு நான் இப்போது என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ விஷ் டு ரிஜிஸ்டர் மொபைல் பேங்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன்லாம் டிக் பண்ணி விட்டுக்கோங்க. டிக் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு உங்களோட ஐடியை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை வந்து இதில் என்டர் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா யூ வில் ரிசீவ் இமெயில் அண்ட் எஸ்எம்எஸ் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் வித்தின் 5 working days அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது, டிஸ்பிளே ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மொபைல் பேங்கிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, இவர் மொபைல் பேங்கிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப், உங்களோட ஐடி நம்பர் மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. இப்போ உங்கள் மொபைலுக்கு வந்துட்டு ரிசீவ் ஆகிருக்கும். இதை பற்றின டீடைல்ஸ் எல்லாமே இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 5 working days வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆகுது. மேக்ஸிமம் தான் பார்த்தீங்கன்னா 5 working days. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆக்டிவேஷன் ஆனதும் உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைல் பேங்கிங்குள்ளே ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இதே ஐடி தான், இதே லாகின் ஐடி நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக லாகின் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உடனே உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.